குலத்துக்கு வந்து வாசியோகி அருணோதயன் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா வந்திருக்காங்க. ஜீவன்களும் ஜீவிகளும் பத்தி பார்த்து பேச, அசைவுல அசைவில ஆள் உயிர் தேவைப்பட. வணக்கம், ஆரம்பிக்கலாமா? வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம குருகுலத்துக்கு வந்து வாசியோகி அருணோதயன் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா வந்திருக்காங்க. இவங்க எதுல ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு கேட்டால், வாசி, ஜாதகம், நியூமரலஜி, அதை மட்டும் நான் பல விஷயங்களுக்கு வந்து ஒரு அறிவுஜீவியாக எல்லாத்தையும் கரெக்டாக எல்லா பொருள்னு சொல்லுவாங்க. பொருளும் மட்டும் இல்லாமல் அந்த அதற்கான ஒரு முனிவர் மாதிரி, எந்த விஷயத்தை முடியாத விஷயத்தை எப்படி முடிக்கிற ஒரு முனிவராக இருக்கிறாரோ அந்த மாதிரியான விஷயங்களை முழு தெளிவான தாற்பயத்தோட அந்த விளக்கத்தை சொல்லுவாங்க. இப்போ அதில் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜீவன்களும் ஜீவிகளும் பத்தி பார்த்து பேச போறோம். ஜீவன்களும் ஜீவிகளை ஜீவிகளும் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. என்ன வாட் இஸ் ஜீவன், வாட் இஸ் ஜீவிஸ்னு நிறைய பேர் பேசியிருக்காங்க. இப்ப இந்த விஷயத்துல வந்து ஐயா வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜீவன்களும் ஜீவிகளும் சொல்றாங்க இல்லையா, ஜீவன்கள் என்ன ஜீவிகள் என்ன சொல்ல முடியுமா? அசைவுல அசைவில ஆள் உயிர் தேவைப்பட எல்லாத்துக்கும் உயிர், அசைவு உயிர் அசையாத உயிர் அதுதான் சொல்றாரு. மரம், செடி, கொடி, தர எல்லாத்துக்கும் பூமா தான் சொல்ல இல்லையா, எல்லாத்துக்கும் அசைவு அசைவு, அசைஞ்சா ஜீவன், அசைவான ஜீவி, அசையக்கூடிய அசையக்கூடிய உயிர் அத்தனை ஜீவர்கள், அசையாத உயிரோடு மட்டும் இருக்கும் பாருங்க அது ஜீவி ஜீவிகள். உயிர் இல்லாத ஒரு இடம் அமைதியான இருக்கிறதுல இருந்துதான் சத்தமே உருவாகுது. எப்படி வந்து ஒரு அமைதியான ஒரு இடம் இருக்குன்னா, அப்ப கடல் கம்மியா அமைதியா இருக்குன்னா எதுவும் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எது கம்மியா இருக்குதோ, எது எதுவுமே பொருள் கண்ணுக்கு புலப்படாத இருக்குதோ அது ஜீவிகள். கண்ணுக்கு புலப்படுற பொருள் ஜீவன்கள். கண்ணுக்கு புலப்படுறதே அசைஞ்சா ஜீவன், அசைதான் ஜீவி. கண்ணுக்கு தெரியலாம், தெரியாம இருக்கலாம், காத்து பார்த்து கண்ணுக்கு தெரியல, ஆனா அசையுது. ஆமா, அசையுது, தெரிய முடியுது. மழை கண்ணுக்கு தெரியுது ஆனா அசையல. இந்த கண்ணுக்கு தெரியுது இந்த பிரச்சனை இல்ல, அசையாத நுழுக்கமான சூட்டும பொருளும் சரி, அசையக்கூடிய தூள பொருளும் சரி, அசைஞ்சா ஜீவன், அதுக்கு மரணம் உண்டு, பக்தி உண்டு. அசையாத பொருளுக்கு ஒண்ணும் தெரியாது, அதான் ஜீவிதான் முக்கியம். ஜீவிதா அப்படிங்கிறது பராசக்திகள். அப்ப ஜீவிகள் இருந்துதான் உலகமே உருவாகுது. ஆமா, ஜீவிகள் இல்லைன்னா உலகம் கிடையாது. எலக்ட்ரிசிட்டி தான், கரண்ட் கிடையாது. கரண்ட் கிடையாது ஃப்ளோ. அது உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குமா? ஒரு அணு இருக்குங்க, அந்த அணு என்ன இருக்குன்னா புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான். புரோட்டான், நியூட்ரானும் அந்த அணுக்குள்ள இருக்கும், அந்த செல் நியூக்ளியஸ். அது பேர் ஆக்சுவலா புரோட்டான் பாசிட்டிவ் எனர்ஜி. சரி, ஒரு நியூக்ளியஸ்ல புரோட்டான் வந்து ஒரு 10 புரோட்டான் வச்சுங்களா, சேம் எனர்ஜி இல்ல, அது பாசிட்டிவ் எனர்ஜி. ஏன் ரிப்பல் ஆகல? சேம் எனர்ஜி ரிப்பல் ஆகணும், உடையினாலும் உடையுது. ஏன்னா அங்க நியூட்ரான் ஒண்ணு இருக்குது, அது வந்து உடனே உடையாத பாத்துக்குது. இப்ப வெளியில பாருங்க எலக்ட்ரான், எலக்ட்ரான் வந்து இப்ப ஒரு ஆக்சிஜன் தான் 16 எலக்ட்ரான், ஆனா ஒண்ணு இடிச்சுக்கல. இங்க இருந்து என்ன பண்ணுது அது, அந்த எலக்ட்ரான ஒரு ஆர்பிட்ல சுத்த வைக்குது, சுத்தும் போது இடிக்க வாய்ப்பு இல்லை. அது எது பண்ணுது? நியூட்ரான். நியூட்ரான் அசையாது, எலக்ட்ரான் மட்டும் அசையும். இந்த எலக்ட்ரான் தான் அசையக்கூடிய உலக பிரபஞ்ச சக்தி. அத்தனை சிவம் அதுதான் அசையாத இருந்து எலக்ட்ரான் அசைய வச்சு தோற்றங்கள் உண்டாக்குதான் ஜீவிகள் சொல்றீங்க. அதுதான் ஜீவி. ஜீவின்றது புரோட்டான் அண்ட் நியூட்ரான். ஜீவர்கள் வந்து எலக்ட்ரான்ஸ். உங்களுக்கு அது மூலியமா கூட உலகம் அசையாத செய்திகளே எல்லாவற்றையும் அசை வைக்கிறது. நீங்க அசையறீங்கன்னா ஏதோ ஒண்ணு அசையாம இருக்குதுன்னா அசைவு பேர் வராது. ஒருத்த ஓடுறானா அவர் நிக்கிறான் அர்த்தம் இல்ல, நிக்க எல்லாரும் ஓடுறா ஓடுறான் அது பாஷையே வராது. நான் சொல்லி புரியுது அவங்களுக்கு, புரியுது. அதுதான் வந்து இப்ப எது வந்து ஒரு விஷயங்களை இதை வச்சாதான், இப்ப வந்து ஒரு கேமரா இருக்கு, அங்க ஒரு போட்டோ எடுக்கிறோம், அந்த ஒரு மூமெண்ட் போட்டோ எடுக்கிறோம்னா அவங்க பின்னாடி இருக்கிறது வந்து மூமெண்ட் இல்லாம இருக்கு. இப்ப மூமெண்ட் இருக்குது, நம்ம மீடியா இருக்கிறதே எடுக்கு. அதுதான் எது அசைக்கிறதோ அதுக்கு பின்னாடி அசையாத பொருள் ஒண்ணு இருக்கு. அந்த அசையாத பொருள் தான் எல்லாத்தையும் அசைவிக்கிறது. நாம அசைவம்ல, அசைவதற்கு தான் நம்ம ஜீவன் சமாதி. ஜீவின் பெரு ஜீவ சமாதி, ஜீவன் சமம். மூச்சை நிறுத்தினா நம்ம ஜீவ சமாதி. மூச்சு வந்து உங்களுக்கு லயப்படணும், லயப்பட்டா பிரம்மணிங்க. இந்த உலகத்தை ஆட்டி படைக்கலாம். மௌனத்தோட மிக சக்தி வாய்ந்த என்ன அது, அது எடுத்துங்க சார். குஷம் புழு பூத்து தழுது, நாத்தம் பொறுக்கல, சூஜர் பண்ணிக்கு போறாரு, முருகன் காப்பாத்தினா சும்மா இருங்க. அவர் எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போல, எந்த டிஸ்பென்சரிக்கு போல, எந்த ஆயுர்வேத சிகிச்சையும் பண்ணல, சும்மா இருந்தா சரியாயிடுச்சு. மௌனம் சர்வரோக நிவாரணம், மௌனம் சர்வ கலக நாசம். மௌனம்னா எப்படி, நீங்க ஜீவிக்கல் மௌனமா இல்ல ஜீவன்கள் மௌனம்? மௌனம்ன்றது வந்து மௌனம்ன்றது ஜீவிக்கலுக்குன்னு ஒரு மௌனம் இருக்கு,
ஜீவனுக்கான ஒரு ஜீவனுக்கு மௌனம் கிடையாது. ஜீவன் மௌனமான ஜீவி, ஜீவன் மௌனமான ஜீவி. ஆமாங்க, அசையாது இருக்கணும். அது வாசியோ மனசோ கண்ணோ புலங்களோ பொறிகளோ அசையாது இருக்கணும். எல்லாம் ஜீவனுக்கு ஜீவன்கிறது. ஏதாவது ஒண்ணு அசைஞ்சா கூட ஜீவன் தான். இப்ப அசைவிலா ஒரு பொருளா நம்ம மாறிட்டோம்னா நம்ம வந்து அழிவடையாது. அழிவில்லாத ஒரு உலகத்தை இயக்கலாம். இயக்கலாம் கடவுள் அப்படிதான் இருக்காரு. காந்தம் இருக்குது, அது அசையாது. ஆனா இரும்புலாம் ஓடியாந்து ஒட்டிக்கும். அது இருக்கு, அந்த அது பேருக்கு வந்தாலும் ஒட்டிக்கும். இரும்பு டான்ஸ் ஆடும். இந்த காந்த பேப்பர் காந்தம் எங்க இருந்தாலும் இரும்புல டான்ஸ் ஆடும். ஆனா அசையாத காந்தம் இரும்புகளை அசைக்கிற போல அசையாத பிரம்மம், அசையாத கடவுள், அசையாத மௌனம், அசையாத ஆன்மா, அத்தனை ஆன்மாக்களை அசை வைக்கிறது. சோ ஜீவிங்கிறது அடிப்படை தத்துவம். அது மூலியமா ஜீவர்கள் அசைகிறாங்க. இப்ப ஒரு பத்து ஜீவி உதாரணம் பேரு, எட்டு அசைஞ்சா ஜீவர்கள் பேரு, மிச்சம் ரெண்டு இருந்தாலும் ஜீவிகள் பேரு. அசையக்கூடிய ஜீவிக்கு ஜீவர்கள் பேரு, அசையாத ஜீவர்களுக்கு ஜீவி இப்ப இவங்க எல்லாரோட இவங்க எல்லாருக்குமே தனித்தனி தத்துவங்கள் இருக்கு. இப்ப எல்லாரும் தனித்தனி அது அதுக்கு ஒரு தனித்தனி தத்துவங்கள் இருக்கு, கூட்டம் இருக்குது. அதனால வந்து அசைய ஆரம்பிச்ச உடனே நிறைய காம்பினேஷன் உண்டாகும். பிரபஞ்சம் வந்து அசைஞ்சிட்டு இருக்கு. இப்ப அசைஞ்சிருக்கிற பிரபஞ்சத்துல நமக்கு வந்து அசைக்கிற பூமி தெரியல, அசைஞ்சிருக்கிற பூமி தெரியல. அப்ப நாம யாரு? நாம ஜீவர்கள் பூமி தெரியல. நம்ம பாக்கெட்ல பணம் இல்லை, நீங்க தெரிஞ்சுக்காதனால நான் பணம் வச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியலங்கிறதுக்காக பணம் இல்லைன்னு அர்த்தமா? அதே போல பூமி அசையுது, புரியுதா உங்களுக்கு? நமக்கு தெரியல, அதனால பூமி அசைவில் சொல்ல முடியாது. அதுவும் பூமியும் ஒரு ஜீவன் தான், லோகமா தான். அதாவது இந்த பூமி தாயின்னு சொல்றாங்க, அவளுக்கு சுவாசம் இல்லை. ரஷ்யக்காரன் கண்டுபிடிச்சுதான், ஹீலியத்தை உள்ள வாங்கி ஹைட்ரஜன் வெளியே விடுதான். அந்த இடத்து பிரீசிங் கண்டுபிடிச்சுதான், பிரீச்சிங் இருக்கிறது. அப்ப அது ஜீவி தான், ஜீவன் தான். இதுவும் ஜீவன் தான், எல்லாமே ஜீவன் தான். ஜீவி பாருங்க, அது உலக ஜீவன் ஜீவிகள் தான் வந்து அசுத்தத்தையும் சுத்தமாக்கி கொடுக்குது. ஜீவியா மாறிடும். ஜீவிக்கு என்ன வேலை? உற்பத்தியா சோல்ஸ். அந்த உற்பத்தி உண்டாகிற அத்தனை உயிர்களும் இயக்கம் தான் இருக்காரு. அது நல்ல விதமா இயங்குதா, நீங்க பாத்ரூம் போறீங்களா, பூஜாரம் போறீங்களாங்கிறது ஜீவனுடைய செயல். ஜீவி ஒரு நாள் அசுத்தப்படுத்த சுத்தப்படுத்த பாகுபாட பிரிக்கிற முடியாது. அந்த பாகுபாட பிரிக்கிறதுக்கான ஏதாவது தியான முறைகள் இருக்கா? கண்டிப்பா. இப்ப இத கண்ணுக்கு தெரியணும்ல, இப்ப இது ஜீவிகள், இது ஜீவன்கள். இந்த ஜீவன்களுக்கும் ஜீவிகளுக்கும் உள்ள பார்வை இருக்கு இல்லையா? இந்த ஜீவன் எப்பொழுதும் ரெண்டு இல்ல. அத்வைதம் எதை எடுத்தாலும் அத்வைதம் ஒண்ணுதான். நீ எந்த சப்ஜெக்ட் பேசலாம்? அசைஞ்சா ஜீவர்கள், அசைவுகள் ஜீவி. ஜீவர்கள் அசைவுகள் தான் அவங்க ஜீவின் தருது. ஜீவிகள் அசைஞ்சா ஜீவர்கள் புரியல. ஒன்றல இழந்தல ஒன்றி வந்தால இவை அன்றன விளங்கி அது தெரிஞ்சு அங்க என்ன இருக்குது? ஒரு அசைவு. எது அசையுது? மனமா? மன அசையுதா? கை கால் அசையுதா? மூக்க அசையுதா? எது அசையுது? தோல் அசையுதா? ஒட்டுமொத்தமா பேசும்போது மன அசைஞ்சாதான் எல்லாம் அசையும், புரியுதா? பிரெயின்ல இந்த கை அசையது கமெண்ட் வந்தது, கை அசையும். பிரெயின் தான் மனம், பிரெயின்ல இருக்கிற வெளி ஆதாயம் தான் மனம். பிரெயின் ஹார்ட்வேரு, அது உள்ள இருக்கிற வெளி வந்து சாஃப்ட்வேர். அது கமெண்ட் பண்ணா பிரெயின் கமெண்ட் உண்டாவது, அது ஏற்குது. இந்த அசைவு மனசு எடுத்தா போதும். அப்ப நீங்க சொல்றது ஜீவிக்களை தான் ஜீவன்களை அசைக்க வைக்கும். ஜீவிகள் காரணமாக 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 அது அசையது கண்ணாப்பில அசைஞ்சா அது ஜீவி பொறுப்பு இல்லை. அதற்களை இயக்க வைக்கிறது யாருன்னா ஜீவிகள். ஜீவிகள் இருந்தாலும் இயங்கும். ஜீவிகள் ஜீவிகள் தான் ஜீவர்களை இயக்க வைக்கும். அந்த ஜீவக்கரெல்லாம் திரும்பி மடியை வச்சுட்டு புதிய ஜீவிகளை உருவாக்கிக்கிறது. அப்படியே ரொட்டேஷன் வந்து அவங்களே மடிக்கிறாங்க. ஜீவி ஒண்ணும் பண்ணாது, இயங்குறவனே இயங்க. ஜீவிகள் வந்து ஜீவிகளா மாறணும்னா அதுக்கான தியான பயிற்சி, அதுக்கான பயிற்சி பண்ண அந்த இடத்துக்கு கொஞ்சம் விளக்கம் தெரியும். ஜீவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இயங்கிதான் இருக்காங்க. அப்புறம் வேற ஜென்மா வேற ஜென்மம் இயங்கிதான் இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம ஜீவி ஆகணும்னு நினைக்கும் போது ஜீவி ஆயிடுறாங்க. இத புரிஞ்சுக்கணும். நீங்களும் கூட சேர்ந்து கிடையாது சித்தர் விடுவாங்க. சமாஜத்துக்கு உட்கார்ந்து அசைவில்லாத ஒரு இடத்தை பார்த்து
சமாதி நிலையம் போய் இந்த உலகத்தை இயக்கும். ஆமா, உலக இயக்கும் ஒப்பற்ற தலைவர்கள் பேரு சித்தர்கள். என்ன பேரு? உலக இயக்கும் ஒப்பற்ற தலைவர்கள். அதான் கடவுள் தான், அவங்க கடவுள் ஜீவி தான். அந்த ஜீவிலே நிறைய வெரைட்டி சார். ஜீவிலேயே கட்டளை ஜீவி, காரிய ஜீவி, உற்பத்தி ஜீவி, ஆதார ஜீவி, ஜீவிலே எவ்வளவு இருக்குது அதுல பாகுபாடு. அதெல்லாம் சேர்ந்துதான், அந்த அசையாத இந்த பிரிவு எல்லாம் சேர்ந்துதான் அசைவனுக்கு வெரைட்டி கொடுக்குது. போற சொல்றது, நடக்க சொல்றது, பேச சொல்றது, நினைக்க சொல்றது, ஒவ்வொரு வெரைட்டி அதை கொடுக்குது. அருமை அருமை. இப்ப எப்படின்னா, இப்ப ஜீவிகளுக்கு வந்து பசி எடுக்காது, ஆனா ஜீவனுக்கு பசி எடுக்கும். ஜீவியா இருந்தா உங்களுக்கு பசி எடுக்காது. அதை ஒட்டி ஜீவன் ஆயிட்டீங்கன்னா பசிக்கும். நீங்க சிலம்பு சொல்லிவிடுங்க, வாத்தியா இருக்கு. அப்ப எல்லாரும் வந்து சார் கூப்பிடுறாங்க, வாத்தியா கூப்பிடுறாங்க. சிலம்பம் வாத்தியா கிடையாது, சொல்றாங்க கிடையாது. சிலம்பம்னா நம்ம வந்து சிலம்பத்துக்கு ஒரு பாடம் வந்து ஆசான் சொல்லுவாங்க. ஆசான் அந்த வார்த்தை எனக்கு தெரியல. ஆசான் கூப்பிடுறாங்க. இப்ப என்கிட்ட பேசும்போது பிலாசபர் பேசுறீங்க, பிலாசபர். ஆனா ஒரே ஆள் தானே சிலம்ப சொல்லி கொடுத்து ஆசன், தத்துவம் பேசுனா பிலாசபர். அசைஞ்சா ஜீவன், அசைஞ்சா ஜீவி. இதுக்கான தியான முறையில் ஏதாவது இப்ப ஜீவன் 100% தியானம் இருக்கு. ஜீவன்ல இருந்து ஜீவிக்கலான அவர்த்தக்கான 100% தியானம் ஏதாவது ஒரு தியான முறை. முதல்ல ஜீவன் விருப்பம் வரணும், ஜீவி ஆகணும், எல்லாத்தையும் திறக்கணும். அவன் விருப்பம் வரணும், அடி வாங்கணும். நீங்க அனுப்புறீங்க சார் மொனக்கடையில் போய் நான் சொன்னேன்னு சொல்லி ஒரு 10,000 கடன் வாங்கிக்கோன்னு சொல்லுங்க. என் பேரை சொல்லுங்க, நான் அங்கே போய் சொல்றேன், எனக்கு வாங்குவான் வாங்குறான். போய் அதை அழுகுறேன் சார். நான் சொன்னேன்னு சொன்னீங்களா? சொன்னேன். சிலம்ப சார் போங்க போங்க சொல்லி மறுபடியும் உதவாங்க. இந்த மாதிரி 10,000 உதவாங்கண்ணா, 11,000 நான் போங்கண்ணா. நீங்க என்ன சொல்லணும் சொப்பாவா? என்ன சொல்ல மாட்டீங்கன்னா போக மாட்டேன், வேற யாரும். அதே மாதிரி இந்த அசையும் பொருள் அத்தனையும் அசையிறதுனால அவர்களுக்கு துன்பங்களை கண்டுபிடிச்சி அசையாமல் முயற்சி பண்ணும்போது அதுக்கு தியானம் இருக்கு. அதற்கான தியானம் இருக்கு, அவங்களுக்குதான் தியானம் இருக்கு. அசைவோட கூட தியானம் மனசு பண்ண மாட்டேன், அவங்க நல்லா இருக்கு வாழ்க்கை ஓடிடுது. ஜீவனை வந்து ஜீவிக்கலாம் மாத்திக்கணும்னா சித்தரை மாறிட்டாங்க. நான் இப்ப சுத்தமா முழுமையடையா ஒரு சித்தர் சித்த நிலை பெறாங்கன்னு அர்த்தம். அவங்க நிலைக்கு சித்தர்னு அதாவது ரெண்ட சார்ந்து முதலமைச்சர் அவர முதலமைச்சர் பதவிக்கு ரெண்ட சார்ந்து வர்றாரு. அது போல பதவி தான் முன்னாடி, அந்த ஜீவி தான் முன்னாடி. இவன் ஜீவி ஆகிறான், ஒரு சித்தர்னு பேர் எப்ப வருது? ஜீவி ஆகும் சித்தர், சித்தர் ஆகலான் ஜீவிக்கு அஜீவாயிட்டாலும் அவங்க பேர் சித்தர். நம்ம முத்தல கொடுத்தோம். அது எவ்வளவு தெரியுமா? உபாசனவாதி, ரிஷிகள், முனிவர்கள், யோகிகள், ஞானிகள், நிறைய 5 ஸ்டெப்புங்க ஜீவியாவது. சரிங்க, சூப்பர். அது 5 ஸ்டெப். இப்ப இதுலதான் ஜாதக அடிப்படையில இவனோட பிறப்பு இந்த மாதிரி இருந்தாதான் இந்த இடத்துல இருந்து இவன் இந்த இடத்துக்கு போக முடியும்னு ஏதாவது ஒரு கட்டாயம் இருக்கா? 100% ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் இயக்கம் நடக்குது. இப்ப நாம இயக்கம் இன்னைக்கு எதுவுமே கிடையாது சார். நோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இயங்குற பொருள் அத்தனைக்கும் காலம்னு ஒழுங்கு. அந்த காலத்தை வச்சு இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு கால்குலேஷன் கிடைக்கும், அதை பொறுத்து அது இயங்கும். இல்ல அது எனக்கு புரிஞ்சுங்கன்னா, இப்ப வந்து எல்லாருமே அந்த இடத்த பெற முடியுமா? இல்ல இந்த நட்சத்திரத்துல இந்த காலத்துல இவனால பிறந்த இந்த இந்த நட்சத்திரம் இந்த காலத்துல பிறந்தவனால மட்டும்தான் இதை சாதிக்க முடியும், ஜீவிக்கலாம் மாற முடியும். எவனால சாதிக்க முடியுமோ அவன் தான் இந்த நட்சத்திரத்துல பிறப்பான். அந்த அதுக்குன்னு ஏதாவது உங்களுக்கு பக்குவமான 100% என்ன குரு ஏது இந்த மூணு அமைப்பை பார்க்கணும். அதை பார்த்துதான் சொல்லணும், இவன் நிறைய அடி வாங்கிடுவான், இவன் கண்டிப்பா ஜீவி ஆயிடுவான், இவன் சித்தி ஆகுன்னு சொல்லணும். எப்பொழுது ஆத்ம பக்குவம் வருது, தந்தை தாய் நிஜமும் அல்ல, ஜனங்களும் நிஜமும் அல்ல, இந்த மேல் நிஜமும் அல்ல, இல்லறும் நிஜமும் இல்ல, மைந்தரும் நிஜமும் அல்ல, மனைவி நிஜமும் அல்ல, சுந்தர நாதநாத துணைகளின் நிஜமா நெஞ்சே தான். என்னைக்கு இறை சக்தி அதாவது அசையா பொருள் ஜீவி உண்மன் தெரியும் தோக்குது மனசு, அன்னைக்கு இயக்கத்தை நிறுத்த ஆரம்பிப்பான். அந்த இயக்கத்தை நிறுத்த வரா பாருங்க, அவங்க ஜாதகம் ராமலி சாமி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த குரு பதிலாக சொல்றாங்க. ராமர் ஜாதகத்துக்கு அதான் ஆராய்ச்சி பண்ணும்போது பெரிய ஆராய்ச்சி தனியா பண்ணணும். நீங்க ஒரு நீங்க சொல்ல மாதிரி ஒரு 1000 ஜாதகம் கையில் வச்சு ஆராய்ச்சி பண்ணணும். 1 லட்சம் ஜாதகத்தை வச்சு 1 லட்சம் சூப்பரா இருக்கு. 1 லட்சம் ஜாதகத்தை வச்சு இதை ஆராய்ச்சி பண்ணோம்னா அண்ணா எவன் ஆவான்னு கண்டுபிடிச்சாங்க. ஆத்ம பக்கம் என்ன அவன் சொல்லுவோம் பக்கம் ஆயிடுச்சு ஜாதகம் சொல்லணும்னா அவள் நாயே இன்னும் உனக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லணும். இதே ஒருத்தர் நான் பிறகு பாருவோம் இல்லப்பா முடிஞ்சு இந்த சூச்சமங்களை வந்து இப்ப ரிஷி மூலம் தேவர் மூலம் அறியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா?
ரிஷி மூலனா ரிஷி எங்கன்னு என்ன சொல்றாரு இந்த இந்த இடத்துல வந்து இதுல மூலன உங்க தாத்தா அவங்க தாத்தா இல்ல அதை பார்க்க கூடாது நீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்லி கொடுக்குறீங்க உங்களால எனக்கு என்ன பயன் யாத்மா சித்தியா அவருக்கு என்ன செய்யும் அதான் பார்க்கணும் ரிஷி மூலம் பார்க்க ஏன் சொல்ல தெரியுமா அவன் வந்து எங்கேயோ பிறந்திருப்பான் ஏங்க வியாசர் யாருக்கு பிறந்தாரு வியாசர் மூலம் பாருங்க யாருக்கு பிறந்தது ஒரு செம்பளை வந்து ஒரு மீன் பண்றது அதுவும் போட்ல போகும்போது அவர் சொல்ற கை சூப்பரா இருக்குமா பானு புரிஞ்சு ஒன்னா சென்ற உலகத்துக்கே ஜாக சொல்ற பையன் பிறப்பானே அந்த மூணியோட அந்த பொம்பளையும் அப்ப அந்த கவுச்ச வரது அவங்க போய் புரட்சி பண்ணி விசா வியாசர் பிறந்தார் வியாசரோட அப்ப அதான் அந்த ரிஷி அது முனிவர் அந்த முனிவர் பேர் மறந்துட்டேன் ஞாபகம் இல்ல அந்த முனிவர் தான் போட்ல போறாரு அப்ப இந்த பொம்பளை இருக்குது அதுக்கு முறுக்கிச்சு அப்புறமா பேர் சத்தியவதி சேர்ந்துதான் அந்த வியாசர் கொடுக்கணும் நீங்க கவனிச்சாலும் அந்த வீடியோல கேக்குற மாதிரி வியாசகர் பிறந்தது வந்து அன்னைக்கே பிறந்துறாரு அந்த இதுல போகும்போதே பிறந்துறாரு கரு உண்டாது உடனே பிறக்கு சொல்றாங்க அவங்க கையில பஞ்ச மாதிரி அதெல்லாம் வந்து விஞ்ஞான பூர்வமா எழுதி கரு உண்டாது வழிகள் இருக்கு சூரியனை பார்த்து குஞ்சு செய்தி தகவல் தத்தானா கையில கொடுக்குறீங்க குழந்தை அவங்க வராங்க வந்து மீடியமா வந்து அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வந்து குழந்தை பிறகு அது ஷார்ட்டா சொல்றாங்க கையா காட்டினாலும் குழந்தை வந்ததுன்னா ஒரு நாள் நடக்காது இப்ப தேவர்கள் வந்து பிறப்பு வந்து யோனி வழி பிறப்பு இல்ல அப்படின்னாங்க குரக்கர் வந்தாரு குப்பையை கொளுத்தி விட்டுட்டு குரக்கா வேணும் உடனே குரக்கறேன்னு சொன்னாரு அந்த மாதிரி பிரிவுகள் அந்த மாதிரியான பிரிவுகள் இருக்கும்போது அக்னியில இருந்து வந்து இப்ப திரௌபதி அம்மன் பிறந்தாங்க அக்னியில இருந்து பிறந்தாங்க இப்ப அத மாதிரியான பிறப்பு வழியில இருக்காங்க யோக வழி பிறப்பு இல்லைனாலே அவங்களுக்கு வந்து ஒரு ஞானம் இருக்கு இல்லையா அவங்க வந்து தேவர் தேவரோட பிறப்பு பண்றாங்க அதாவது யோனி வழி இல்லாம இருக்குது யோனி வழியாம இருக்குது யோனி வழி பிறந்தவனும் ஞானி ஆகும் தேவர்களுக்கு வருவாங்க அவங்க வந்து வெப்பப்பைக்கு போக மாட்டாங்க தோட்டம் ஆகும் அது பேரு சிவன் எடுத்துங்க அவங்க யார் வயிற்றுக்கும் பழக்கல ஆனா நிறைய 66 ஏன செஞ்சாரு மிரகொட்டியா வந்தாரு அப்படி தோல்விதல் வெளியே இருந்து ஆகாய்ச்சி தோல்விதல் புரியுதா உங்களுக்கு அதே மகாவிஷ்ணு பாருங்க என்னாருக்கு பிறக்கிறாரு அங்க வளர்றாரு யசோத பெற்றாங்கன்னு சொல்றாங்க இல்லையா அவங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்க இல்ல கிருஷ்ணருக்கு அவரு வந்து காதுகிறாங்க சிவனுக்கு ஆரம்பம் அப்ப இல்ல அதான் சிவன் செய்யறது எல்லாமே அதாவது சிவன் வந்து புண்ணிய கடவுள் எல்லாரும் அவர்தான் ஜீவி உலகத்தின் ஜீவியா இருந்துகிட்டே ஜீவனா மாத்துறாரு இவன் வந்து ஜீவி சிவன் ஆகி அப்படி ஜீவியை காட்டி கொடுக்குறாங்க புரியுதா உங்களுக்கு அதுக்கு ரெண்டு அவதாரம் வந்து இவன் வந்து அதான் கார்பன் காப்பி ஹெராக்ஸ் கார்பன் காப்பின்றது அப்படியே நேரடியா பதியுது ஜெராக்ஸா இருந்து கிருஷ்ணன் சேர்ந்தது இப்ப மக கிருஷ்ணர்லாம் ஜெராக்ல வந்தவர் நிறைய பற்றி விளையாடுறாங்க அந்த சிவன் நிறைய சிவன் நிறைய சிவனோட லீலைகள் வந்து அதெல்லாம் வந்து கார்பன் மெயின் அங்க ஒன்று இருக்கும் மெயின் சோர்ஸ் அது வந்து ஒரு காப்பிங்க வந்து வரும் ஆகாயத்துல வரும் நெருப்புல வரும் தண்ணியில வரும் உற்பத்தி ஆகும் ஆனா இது ஜெராக்ஸ் கிருஷ்ணு சேர்க்கிறது ஒரு தெற்க பயிர் வந்து தான் வரும் ரெண்டு பேருமே ஜி ஆகும் ஜீவி யாருதான் தெரியும் ஒரு பள்ளி கூட ஜீவி ஆகலாம் ஒரு பள்ளி பாடம் கேட்டுங்க பெரிய ஒரு நாள் ஒளியாயிடும் அது உள்ள அது மெச்சூரிட்டி ஆத்மா இந்த நாகங்கள் ஜீவி ஆகுது நாகங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா நாம எல்லாருமே நாகர்கள் தான் நம்ம சோர்ஸ் வந்து நாகம் வாங்கி சுத்திக்கிட்டு சில வடிவமா சாப்பாடு கும்பிடறாங்க மூங்கில சுத்திக்கிட்டு அப்படியே படம் எடுத்துன்னு அப்படியே உட்காந்துச்சு அப்படியே சிலை ஆயிடுது நன்றி சூப்பரா சொன்னீங்க ஜீவன்களும் ஜீவிகளை பத்தி அருமை நன்றி